எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாணவர்களுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான தகவல் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் கிரியேட் ஆகிற பெல் ஐக்கில் ஆல் கொடுத்துட்டீங்கன்னா நான் போகிற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்ன தகவல் அப்படின்னா, பிப்ரவரி 15ஆம் தேதிக்குள்ளே வந்து பள்ளிகள் திறக்கலை அப்படின்னா தர்ணா போராட்டம் நடத்தப்படும் அப்படின்னு வந்து தனியார் பள்ளிகள் கூட்டமைப்பு அறிவிப்பு அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. பள்ளிகள் திறக்காவிட்டால் தர்ணா போராட்டம் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. பிப்ரவரி 15ஆம் தேதிக்குள்ளே வந்து பள்ளிகள் திறக்கலை அப்படின்னா தர்ணா போராட்டம் வந்து சென்னையில் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிப்ரவரி 24ஆம் தேதி வந்து இந்த போராட்டம் வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பிப்ரவரி 14ஆம் தேதிக்குள்ளே பள்ளிகள் திறப்பு வந்து இல்லை அப்படின்னா, அறிவிப்பு எதுவும் வரலை அப்படின்னா, பிப்ரவரி 24ஆம் தேதி வந்து தர்ணா போராட்டம் நடத்தப்படும் அப்படின்னு வந்து தனியார் பள்ளிகள் கூட்டமைப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. சிபிஎஸ்சிக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம் டைம் டேபிள்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டிலேயும் வந்து 10th-12th வந்து பள்ளிகள் திறக்கப்பட்டுச்சு. பட் இருந்தாலும் பப்ளிக் எக்ஸாமுக்கான டைம் டேபிள் வந்து இன்னும் ரிலீஸ் பண்ணலை. 9th-11th வந்து பள்ளிகள் திறக்கப்படும் தேதி வந்து அறிவிச்சிட்டாங்க. மற்ற வகுப்புகளுக்கு வந்து எப்போது பள்ளிகள் திறக்கப்படும் அப்படிங்கிறத குறித்து எந்த ஒரு தகவலும் இது வரைக்கும் வரல. இன்றைக்கு வந்திருக்க தகவல் இதுதான். அதாவது பிப்ரவரி 15ஆம் தேதிக்குள்ளே பள்ளிகளை திறக்கலை அப்படின்னா மிகப்பெரிய தர்ணா போராட்டம் நடத்தப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. நன்றி.